ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. யெகோவா இரே. ஹல்லேலூயா. அமேன். ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமையும் கனமும் துதியும் செலுத்துகிறோம். நம்ம இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக சங்கீத புஸ்தகம் 81வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஹா, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆ, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைனா எண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை. உங்க இரக்கத்தாலே வாழ்கிறேன் ஏசையா. ஒன்றும் இல்லைனா எண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை. உங்க இரக்கத்தாலே வாழ்கிறேன் ஏசையா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைனா ஒன்றும் இல்லை. உங்க இரக்கத்தாலே வாழ்கிறேன் ஏசையா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைனா ஒன்றும் இல்லை. இந்த காலை வேளையில் இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக கூட சகல மகிமை கனமெல்லாம் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திர. நீரே சபையின் சிரசானவர். அல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டவர் நீரே. உம்முடைய சுய இரத்தத்தினாலே எங்களை சம்பாதித்து கொண்டு உம்முடைய சொந்த ஜனமாக அன்றரே உம்முடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை அன்றரே தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே கூட நீர் எங்களோடு இடைப்பட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை கனம் துதியும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நம்மை அதிசயமாக மகிமையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 2021வது ஆண்டு முழுவதுமாக இந்த கடைசி மாதத்தில் கூட நம்மை உயிரோடு கூட நம்மை காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம் நடுவிலே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ சபையிலே ஊழியர்கள் மரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு சபை ஒரு குறைவோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்மை தேவன் பாதுகாத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே நம்மை நடத்தி செல்லக்கூடிய தலைவர் என்பது மிகவும் அவசியம். ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் மிக அவசியம். ஹல்லேலூயா. அதுபோல் சபைக்கு ஒரு மெய்ப்பன் அவசியம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், என் ஜீவனை நான் என்ன பண்ண, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன பண்ணுறா, ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. தன்னை ஜீவனையே நமக்காய் கொடுத்தார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போ பிரதானமான மேய்ப்பர் நமக்கு அவசியம். அப்போ அவரிடத்துல நாம் அன்பு வைத்திருக்கிறோம். அந்த அன்புக்கு அடையாளமாக தான் அவருடைய சத்தத்தை நாம் அறிந்து அதுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்ம மேலே ஒரு நம்பிக்கையாக சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா
ஹலெலூயா அன்னியனுடைய சத்தத்தை அவைகள் அறியவில்லை அதனால் அவைகள் என்ன பண்ணிடும் அவனை விட்டு ஓடி வந்துடும் ஆனால் உண்மையான மேய்ப்பனாக இருந்தால் அவனுடைய சத்தத்துக்கு ஆடுகளை என்ன பண்ணுமா செவி கொடுக்கும் மேய்ப்பன் என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன பண்ணும் செவி கொடுக்கும் மேய்ப்பன் வந்து சும்மா வாயில் மட்டுமா நடத்தின்னு வர்றாரு கையில் என்ன இருக்குது கோல் இருக்குது ஹலெலூயா கோல் என்னத்துக்கு தேற்றுவதற்கும் அதாவது கிளைகளை பிடிச்சி கீழே இறக்கி நம்மளுக்கு சாப்பிட ஆடுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கும் அந்த கோலை வைத்திருக்கிறாரு அதே நேரத்தில் எதிரி இடத்துல எங்கேயாவது தேவையில்லாத இடத்துல இல்லை தேவையில்லாத அதை மிருகங்கள் இடத்துல போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அதை என்ன பண்ணுறாரு அடங்காத ஆடுகளை தட்டி கொண்டு வர்றதுக்கும் மெய்ப்பணி என்ன பண்ணுறாரு கோலை வைத்திருக்கிறார் ஹலெலூயா ஹலெலூயா அப்போது ஆடுகள் அவர் சத்தத்துக்கு அடித்தா கூட அந்த ஆடு என்ன பண்ணுது செவி கொடுக்குது எனக்கு வேணாப்பா இந்த சபை நான் போகிறேன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம போவோம்னு சொன்ன பாதிப்பு ஆண்டவருக்கு இல்லை ஆடுகளுக்கு தான் தேவனுக்கு தான் சரிங்களா நம்ம சபைக்கு வருவது யாரோ மனிதர்களுக்காக இல்லை நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்காக தான் அல்லேலூயா நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்க வருகிறோம் அவரை நாம் நேசிக்கிறோம் அவருக்காக நான் வாழ்வேன் என்கிற ஒரு நோக்கம் ஒரு சிந்தை தான் நமக்கு இருக்கணும் ஆண்டவர் சொல்ல என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அல்லேலூயா ஐயோ இந்த மெய்ப்பனை நான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆடு என்ன பண்ணுறதில்ல ஓடிடுமா ஓடினா என்ன சில ஆடுகள் என்ன பண்ணால் கசாப் காரணத்தை நம்புன்னு சொல்லுவாங்க அவன் தான் என்ன பண்ணான் அவனை தான் நம்புமா அவன் தான் என்ன பண்ணுவான் நல்லா சாப்பிட கொடுப்பான் நல்லா தடவி கொடுப்பான் என்ன பண்ணாலும் ஒன்றுமே சொல்லவே மாட்டான் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கை தானே நீ நல்லா வாழும் நாளைக்கு உன்னை என்ன பண்ண போகிறேன் வெட்டி உன்னை என்ன பண்ண போகிறேன் கறியாக்க போகிறேன் நான் உன்னை வியாபாரமாக மாற்ற போகிறேன் உன்னை வச்சு நான் வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை குறித்த கவலையே இருக்காது மெய்ப்பனுக்கு ஹலெலூயா ரீ ராமால ரப ஹலெலூயா அப்போது நம்முடைய மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஹலெலூயா அவர் நல்ல மெய்ப்பன் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் செவி கொடுக்கணும் ஹலெலூயா அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் இந்த மெய்ப்பன் என்னை அடிக்கிறாரே சொல்லி கசப்காரன் என்னை அடிக்கலை என்னை நல்லா தடவி கொடுக்குறான் நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறான் நீ நல்லா இருப்ப நீ எப்படினாலும் பரவாயில்ல நீ எப்படி பண்ணப்போ ஆனால் நீ ஆண்டர நீ என்கிட்ட இருக்கிறல்ல இன்னைக்கு ஒரு நாள் நீ நல்லா சாப்பிடு நல்லா கொழுத்த கன்ற போல நீ என்ன பண்ணு வளரு நல்லா இரு அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டுக்கு எப்படி இருக்குதான் சந்தோஷமாக இருக்குதான் திட்டுனா அந்த ஆட்டுக்கு என்ன ஆகிடுது அதோடைய முகம் எப்படி ஆகிடுதான் நீட்டாக மூஞ்சின்னு ஆகிடுது நீட்டாக உம்மன் ஆகிடும் நம்ம கூட திட்டினா அப்படி தானே ஆகிடுவோம் வீட்டில் பிள்ளைங்களை திட்டி பாருங்கள் எப்படி இருக்காங்க சந்தோஷமாக சிரிச்சினா வருவாங்க இல்லை முகம்லாம் என்ன பண்ணிடுது மாறியே போயிடுது அப்போது இந்த மெய்ப்பன் அந்த ஆடு என்ன பண்ணிடுது ஐயோ இவன்கிட்ட வேணாம் அவனே போதும் எனக்குன்ட்டு கசாப்காரனை நம்பிடுதான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் நல்லா கொடுத்து மறுநாள் என்ன பண்ணுறான் தடவி தடவி என்ன பண்ணுறான் நல்லா ஒரு பெரிய அருவாலை எடுத்து ஒரே வெட்டு அவ்வளோதான் அது உயிரை எடுத்துடுறான் அல்லேலூயா அதனால தான் ஆண்டர் சொல்கிறாரு நான் நல்ல மெய்ப்பன் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் அல்லேலூயா எந்த மனுஷனை நம்பாதீங்க மனுஷன் எந்த மனுஷனும் மாயையே எந்த மனுஷனும் பொய்யன் அல்லேலூயா எந்த மனிதனும் பொய்யன் தான் எந்த மனுஷனும் பொய்யன்கள் தான் அல்லேலூயா சொல்லுங்கள் எந்த மனுஷனும் பொய்யன் உங்களுக்கே சொல்லிக்கோங்க எந்த மனுஷனும் பொய்யன் அல்லேலூயா அதனால் தேவன் ஒருவர் தான் மெய்யானவர் சொல்லுவான் தேவன் ஒருவரே சத்தியமுள்ளவர் அவரே மெய்யான தேவன் ஆமென் ஹல்லேலூயா அப்போது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது ஹல்லேலூயா நம்ம செவி கொடுக்குறோமா இதுதான் இங்கே ஒரு கேள்வி ஹல்லேலூயா அவர் நம்மளை எங்கே நடத்துவாராம் சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எங்கே நடத்துகிறாராம் அமர்ந்த புல்வெளியில் புல்வெளியில் பசுமையான புல்வெளியில் நம்மளை நடத்தி அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அல்லேலூயா அமர்ந்த தண்ணீர் அண்டை என்பது ஒரு அமைதியான ஒரு புல்வெளி அமைதியாக ஓடுகிற தண்ணீர் ஆற்று தண்ணீர் அமைதியாக ஓடுது பாருங்கள் அந்த இடத்துல இந்த ஆடுகளை என்ன பண்ணுறாரு கொண்டு போய் விடுகிறார் அல்லேலூயா அப்போது நம்ம அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்மளை என்ன பண்ணுவார் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் அல்லேலூயா பசுமையான புல்வெளியிலும் நம்மளை மேய்த்து நம்மளை நடத்துவார் அல்லேலூயா இப்போ செவி கொடுப்பது என்று சொல்லும் பொழுது இரண்டு விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் செவி கொடுத்தல் செவி கொடுத்தல்னா என்ன
செவி கொடுத்தல் என்பது ரெண்டு விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று கீழ்ப்படிதலுள் கீழ்ப்படிதலை குறிக்கிறது, இன்னொன்று கேட்கிறதை குறிக்குது. ஹலெலூயா, கேட்குறோம். ஹலெலூயா. ஒன்று நம்ம கேட்குறது, இப்போ பேசுகிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட்குறீங்க. இப்போ அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, எழுந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி செவி கொடுக்கிறது அப்படின்றது கேட்குறது, சொல்வதை கேட்குறது. ஹலெலூயா. ஒன்று கேட்கக்கூடிய இருதயம், இன்னொன்று கீழ்ப்படுகிற இருதயம். இது ரெண்டுமே செவி கொடுத்தல சேரும். ஹலெலூயா. செவி கொடுக்கிறதுக்கு இணையானது தான், ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று செவி கொடுக்கிறது. ஹலெலூயா. இந்த ரெண்டுமே நமக்கு தேவை. ஹலெலூயா. நம்ம முதலாவது கேட்கணும். ஹலெலூயா. கேட்கணும். அடுத்தது நம்ம கீழ்ப்படிதல் இருதயம் இருக்கணும். ஹலெலூயா. மரியாள் பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட பாதத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அமர்ந்து. ஹலெலூயா. அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சொல்லுகிறது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களாம். இந்த வசனத்தை கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் அந்த இடத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹலெலூயா. மரியாள் என்ன பண்ணாங்களாம், அவர் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹலெலூயா. இயேசுவினுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் வசனத்தை என்ன பண்ணாலாம், கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹலெலூயா. அப்போது அவங்க கேட்டுக்கணும். மார்த்தாலும் என்ன பண்ணல, கேட்கல. வசனத்தை என்ன பண்ணல, அவங்க கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பற்பல வேலைகளில் கவனமாக இருந்தாங்க. ஆனால் மரியாள் என்ன பண்ணாங்க, வசனத்தை கேட்குறாங்க. இப்போ ஏசப்பா சொன்ன வசனங்கள் என்ன சொன்னார் அப்படின்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவா, மரியாள் தான் இல்லையா. ஏன் மரியாள் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்கன்னா, மரியாள் தான் கேட்டாங்க. மார்த்தால் கேட்கல, அதனால் அவங்க சொல்ல முடியாது. மரியாள் கேட்டாங்க, அதனால் சொல்ல முடியும் கரெக்டாக. அப்போது நம்ம கேட்டால் தானே முதல்ல அவருடைய வார்த்தை என்னன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல நம்ம கேட்கணும். கேட்கக்கூடிய மனசு நம்மளுக்கு இருக்கணும். இப்போது கேட்குறவங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும், கேட்காதவங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ நீ ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை கீழ்ப்படுகிற பிள்ளை, ஒரு பிள்ளை கீழ்ப்படியாது. ஒரு பிள்ளை சொல்கிறத என்ன பண்ணுது, கேட்டு நடக்குது. அப்போ கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதிகமாக என்ன பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்க கேட்குறாங்க, செவி கொடுக்குறாங்க, செவி கொடுத்து கேட்குறாங்க. நீ சொல்கிறத கேட்குறவங்களுக்கு அதிகமாக என்ன பண்ணப்படும், அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அதிகமாக சொல்லி தருவாங்க. ஆனால் இதே கேட்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதையாவது கூப்பிட்டு சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. எத்தனை தான் அடித்து கிடிச்சு கேட்டால் சொன்னால் கூட அவங்க என்ன, அந்த பிள்ளைங்க கேட்காதுங்க. நம்ம சொல்கிற பேச்சு என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ கேட்குற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண, நம்ம சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தன்னுடைய இருதயத்தில் வைத்து அவங்க அதை கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமமாக இருக்குது. அப்போ ஏற்ற சமயம்னா அந்த அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் நம்ம சொல்லணும், அதுதான் அது. அப்போது யாருக்கு சொல்ல முடியும்னா, கேட்குறவங்களுக்கு தான் சொல்ல முடியும். அப்போது என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்போ நம்ம கேட்குறவர்களாக, கேட்க முதல்ல விருப்பம் உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு கேட்குறதுக்கு முதலாவது விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா என்னென்னா, அந்த வார்த்தையை ஆராய்ந்து ஓய்தபடி நம்ம நடக்கணுங்கிற ஒரு வாஞ்சை இல்லை. மற்றபடி தேவனுக்கு விருப்பம், தேவனை நீங்கள் பிரியப்படுத்தி தான் வர்றீங்க, தேவனை தேடி தான் வர்றீங்க, தேவன் வேணும்னு சொல்லி தான் வர்றீங்க. அவரை புறக்கணிக்கலை, அவரை தள்ளிவிட்டு நீங்கள் போகணும்னு நினைக்கல. ஆனால் என்னென்னா, ஏன் தூக்கம் வருதுன்னா, நமக்கு ஆண்டோடைய வார்த்தை மேலே ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு தாகம் இல்லை. என் ஆத்துமா, தாவீது சொல்கிறாரு, மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல. அல்லேலூயா. மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. எங்கே தண்ணீர் ஊற்றப்படும், தாகமுள்ளவன் மேல். அப்போ தாகமாக இருக்கணும். சபைக்கு நம்ம வரும்பொழுதும் தாகமாக இருக்கணும். ஒரு சில நேரங்களில் நம்மளால் அப்படிப்பட்ட தாகம் இருக்க முடியாது, இருக்காது, வாஞ்சை இருக்காது. ஏன்னு சொன்னால், நம்ம பிரச்சனைகள் நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணுது, அழுத்தி கொண்டு இருக்கோம். பாரங்கள் நம்மளை என்ன பண்ணோம், நெருக்கி நம்மளை என்ன பண்ணோம், சுற்றி. நம்ம ஆண்டருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு நம்மளுடைய இருதயம் பாரத்தால் நிறைஞ்சி போயிடும். அதனால் கத்தோடைய வார்த்தை என்ன தான் சொன்னால் கூட நமக்கு என்ன இருக்காது, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு வாஞ்சையே இருக்காது, ஒரு தாகமே இருக்காது.
அப்போ அந்த ஏற்ற சமயத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். அன்னி இப்போ ஆண்டவரை அறியாதவர்களுக்காக நம்ம ஏற்ற சமயத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆண்டரை பற்றி சொல்லணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எதுக்காக ஜெபிக்கிறோம்? அவங்களுடைய இருதயம் திறக்கப்படணும், அவருடைய கண்கள் திறக்கப்படணும். அப்போ ஏற்ற வேலையை ஆண்டர் நம்மளை என்ன பண்ணார்? கொண்டு போவார். அப்போ அதுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஏற்ற வேலையில் தேவன் நம்மை நடத்துவார். அப்போது வெளியே இருக்கவங்களுக்கு அது ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு அப்போ நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கணும், நம்ம விழிப்பாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதற்காக நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். நம்ம தாகம் உள்ளவர்களாய் காணப்பட, நம்முடைய இருதயம் வாஞ்சை உள்ளதாய் காணப்படணும்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது, அவைகளை உதறி தள்ளிவிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நெருக்கி நிற்கிற பாவங்களையும் நம்மை சுற்றி இருக்கிற பாரங்களையும் உதறி தள்ளிவிட்டு, எபிரேயர் 12 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அதை எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம் நினைக்கிறேன். பொறுமையோடு ஓடக்கடவும். ஹல்லேலூயா. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற, நம்ம என்ன பண்ணது, நெருக்கி நிற்கதான். உங்களுடைய இருதயத்தில் மாரத்த பிசாசு என்ன பண்ணிடுறான், வைத்து விடுகிறான், கவலைகளை வைத்து விடுறான். எதை குறித்து உங்களுக்கு கவலை இருக்குது? யோசித்து பாருங்கள், உங்கள் கவலை எதை பற்றி இருக்குது? எதை பற்றி நீங்கள் பாரப்படுறீங்க? யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து பாரத்தோடு இருக்கீங்களே, அந்த காரியம் என்ன? தேவனை குறித்து இருக்குதான், பரலோகத்தை குறித்து பாரம் இருக்கா, இல்லை அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படலையன்ற பாரம் உங்களுடைய இருதயத்தை நெருக்கி கொண்டிருக்கிறதா? இல்லைனா இந்த உலக இந்த யோ இந்த பிரச்சனை இருக்க, இந்த வியாதி இருக்க, இந்த இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் கீழ்ப்படியிலேயே, கணவர் என்ன நேசிக்கலையே, மனைவி என்ன நேசிக்கலையே, இப்படிப்பட்ட பாரம் இருக்கா? என்ன பாரம்? அப்போ உலகத்தின் காரியங்களை நம்ம நெருக்கி இருக்கும்போது நம்முடைய இருதயம் நிறைந்து போயிருக்கு. அந்த கவலையினாலும் பாரத்தினால நிறைந்து போயிருக்கிறதுனால தான் ஆண்டவரை நம்மளை துதிக்க முடியல, நம்மளால் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல. இந்த கவலையும் இந்த பாரமும் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறதுனால தான் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இறங்கலை. நம்முடைய இருதயத்தில் இறங்காததுக்கு காரணம்னா இருதயம் ஏற்கனவே நிரம்பி போயிருக்குது. இப்போ கேட்குறவங்களுக்கு தான் ஆண்டர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். கேட்குறவங்க தான் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காதவங்களுக்கு என்ன ஆகுது? தெரியாது. மாதத்தில் ஒரு வாரம் சபைக்கு நம்ம வந்தால் நமக்கும் ஆண்டவருக்கும் எங்கேயோ தூரமாக இருப்போம். ஆண்டர் என்ன பேசுகிறாருன்னே நமக்கு தெரியாது, அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தின் காரியங்களிலே நம்ம இருதயம் என்ன பண்ணுது, நிரம்பும்னு சொன்னால் இந்த மாறாத நேசத்தையும் அந்த மாறாத அன்பையும் நம்முடைய வாழ்க்கையில் ருசிக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்தில் நம்ம ருசிக்கலாம், இந்த ஆராதனை வேலையில் தேவனுடைய அன்பினாலே நீங்கள் தொடப்பட்டு அவருடைய பாசமும் அவருடைய நேச அவருடைய கிருபையினால் உங்களுடைய பாத்திரம் நிரம்பும்படியாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம். ஆனால் இது தொடர்ந்து உங்களுக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும்னா தொடர்ந்து உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உறவு இருந்து கொண்டே இருக்கணும். இந்த உறவு எனக்குள்ளே தேவனுக்கும் எனக்கும் இருக்குமா? நான் சில நேரத்தில் ஆண்டரை விட்டு நான் தூரமாக போய்டுறேன், என்னுடைய மனசு என்ன பண்ணுது, ஐயோ நான் பாவம் செய்தேன்னு சொல்லி என்ன பண்ணுது, சொல்லிகிட்டே இருக்கு, நான் ஆண்டரை விட்டு தூரமாக இருக்கிறேன், நான் பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் நம்மளை குற்றப்படுத்தி ஒரு பக்கம் என்ன பண்ணுது, நம்மளை தேவனை விட்டு பிரிக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை பாவத்தில் மரித்தவர்களாகவும் நீதிக்கு உயிர் பெற்றவர்களாகவும் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லே. அவருடைய மரணத்தினாலே நம்ம பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலினாலே நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய காரியம்தான். அல்லேலூயா. மரியாதை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சொல்வதை கேட்க வேண்டும். கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கும்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். அல்லேலூயா. ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிதல் இருதயம் இருக்குன்னா அவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம், நம்ம செவி சாய்த்து இந்த வார்த்தையை நம்ம கேட்போம். அந்த வார்த்தையை நம்மை ஆசீர்வதித்து நம்மை கீழ்ப்படிதல் வழியில் நம்மளை நடத்தும், நம்மளை செயல்பட வைக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த வார்த்தையை கேட்கும் போது நம்ம செயல்படுகிறோம், அதுதான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்ப கிரியை இல்லை நம்ம காட்டணும். அதில் அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து என்ன கிரியைனா அவரோடு கூட இருக்கிற அந்த உறவை நம்ம எப்பொழுதும் அந்த புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, கிறிஸ்து நமக்காக செய்துட்டாரு. ஆனால் ரோமர் ஆறில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, கிருபை பெருகுது என்று. ரோமர் 6:1 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 6 என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கிருபை பெருகுதுன்னு சொல்லிட்டு பாவத்தில் நிலை நிற்கலாமா? எல்லாமே ஏசப்பா செஞ்சிட்டாரு. நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம், எல்லாமே அவர் நமக்காக செய்து முடிச்சிட்டாரு. நம்ம பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அவர் என்ன செய்யணுமோ அது எல்லாம் செய்துட்டார். அவருடைய பரிசுத்தம் தான் நம்முடைய பரிசுத்தம். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தம் தான் நம்முடைய பரிசுத்தம். அப்போது நான் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நான் தரித்திருக்கிறேன், கிறிஸ்து தான் என்னுடைய பரிசுத்தம் சொல்கிறோம். அப்போனா நம்ம பாவம் செய்யலாமா? கூடாதே. அல்லேலூயா. நம்ம பாவம் செய்யலாமா? கிருபை பெருகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாவம் செய்யலாமா? கூடாதே. ஹலெலூயா. ஆகவே கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்துட்டார்னா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஹலெலூயா. நாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். ஹலெலூயா. கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஹலெலூயா. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல. அப்போ ரோமர் 7 ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 7:17. ஆதலால் நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு விட்டேன். அல்லேலூயா. நேற்று தினத்தில் நீங்கள் ஒரு வேலை ஏதாவது செஞ்சுட்டு அதே அதோட குற்றத்தோடு நீங்கள் இங்கே உட்கார தேவையில்லை. நேற்றைய தினத்தில் அல்லது போன மாதத்தில் ஏதோ நீங்கள் செஞ்சிட்டீங்க, அந்த காரியத்தையே உங்கள் மனசு நினச்சிட்டு நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குற்ற மனசு உங்களுக்கு தேவையில்லை. அதுதான் பவுல் சொல்கிறாருங்க, இனி நான் அல்ல. ஹலேலூயா. அந்த 17 வாசிங்க. ஆதலால் நான் அல்ல, அந்த அந்த காரியத்தை செய்தது யாரு? அந்த பாவத்தை செய்தது யாரு? நான் அல்ல. நீங்கள் பாவம் செய்தீங்களா? பரிசுத்தமாய் தேவனுக்காய் வாழ்கிறீங்களா? ஓ, அன்றைக்கி தெரியாமல் அன்றைக்கி வாய் தவறி அதை பேசிட்டீங்க, அன்றைக்கி தெரியாத அவங்கக்கிட்ட சண்டை போட்டீங்க, தெரியாமல் அவங்க மேலே கோபமாக இருந்துட்டீங்க, எரிச்சலாக பொறாமையாக இருந்துட்டீங்க. அது யார் செஞ்சா? அது யார் செய்தாமா? நான் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நான் அல்ல, நான் அல்ல. நான் அப்படி செய்யலப்பா. நீ தானே செஞ்ச. போலீஸ் என்ன பண்ணுவான்? கையும் கலமாக பிடிப்பான். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், ஐயோ நான் அதை செய்யலை, நான் அல்ல. அப்படின்னா யார்? எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்த. அப்போ எனக்குள்ளே என்ன இருக்குது? பாவம் வாசமாக இருக்கிறது. பாவம் என்ன பண்ணுது? வாசமாக இருக்குது. அந்த பாவம் நமக்குள்ளே வாசமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பாவத்தின் காரியங்களை செய்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல். 19 வாசிக்கலாம். நமக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை நமக்குள்ள வருது, ஆனால நம்மளால என்ன பண்ண முடியல? அதுக்கு செவி கொடுக்க முடியல, அதுக்கு கீழ்ப்படி முடியல. ஏன்? ஏன் பவுல் சொல்றார், நான் விரும்புறேன், செய்யணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும் விரும்புறேன், தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்புறேன், இந்த தவறான பழக்கத்தை விட்டு நான் வெளிவர விரும்புறேன், இந்த கெட்ட சுபாவம் எனக்குள்ள இருந்து இருக்கிறத நான் விரும்பல, நான் வெறுக்கிறத. ஆனால் ஏன் நான் செய்கிறேன்? நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். ஏன் ஏன் நான் விரும்பாததை செய்கிறேன்? நான் விரும்பலையே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு இங்கே இருக்குது. நம்ம கூட எத்தனை பேரில் சில சூழ்நிலைகள் எப்படி நீங்கள் கடந்து வரலாம். ஐயோ நான் இதை விரும்பலை, நான் விரும்பலை, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய தான் நான் விரும்புகிறேன், இது நான் செய்ய விரும்பலை, எனக்கு கொஞ்சம் கூட இதில் விருப்பமே இல்லை, ஆனாலும் நான் செய்திடுறேன், ஆனாலும் நான் இதை செய்திடுறேன். ஏன் ஏன் நான் செய்கிறேன்? அது நான் இல்லைப்பா, நான் செய்யலைப்பா, அது நான் செய்யலை. யார் செய்தா? எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவம் தான் அது என்ன பண்ணுது? உங்களை செய்ய வைக்கிறது. அப்போது நமக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குதான், பாவம் என்கிற பிரமாணம், பாவம் செய்ய தூண்டும்படியான பிரமாணம். இந்த பிரமாணத்திலிருந்து தான் கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா.
24 வாசிக்கலாம். 24 நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஆமென். யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஹல்லேலூயா. இப்ப நமக்குள்ள இந்த பாவம் வாசமா இருக்குது. இந்த பாவ மனுஷன் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பாவத்துல விழ வேண்டிய சூழ்நிலை. ஆனா கிறிஸ்து தான் இப்போ நிர்பந்தமான மனுஷன். நம்ம என்ன பண்றோம்? செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாததை நம்ம செய்கிறோம், செய்யக்கூடாததை செய்கிறோம். அப்போ இன்னும் ஏன் இது நடக்குது? அப்போ எனக்குள்ள என்ன இருக்கு? பாவம் வாசமா இருக்கு. அப்போ நான் நிர்பந்தமான மனிதன். நான் இதை செஞ்சிட்ட பிறகு ஐயோ நான் செஞ்சிட்டேனே, ஐயோ நான் தவறிட்டேனே, ஐயோ என் வாழ்க்கை இப்படி மாறி போயிடுச்சே, ஐயோ என் வாழ்க்கை வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். நான் நிர்பந்தமான மனிதன், யார் என்னை விடுதலை ஆக்குவார்? யார்கிட்ட நான் இந்த காரியத்தை சொல்ல முடியும்? யார்கிட்டயும் சொல்ல முடியாது. இதை யார்கிட்டயும் என்னால் சொல்ல முடியாது. இது எனக்குள்ள போராடி கொண்டிருக்கிற ஒரு போராட்டம். யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஜீசஸ். நம்ம பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறோமா? அந்த பாவம் செய்கிறது யார்? நான் இல்லைப்பா, நான் இல்லைப்பா, நான் இல்லை. செஞ்சது யார்? நான் இல்லை. எனக்குள்ளே இருக்கிற வாசமாக இருக்கிற பாவமே. அப்போது நம்மளுக்கு ஒரு போராட்டம். நம்ம ஒரு நிர்பந்தமான மனிதர்கள், நம்ம ஒரு உதவியற்ற நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் தான் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த மனிதனை விடுதலையாக்க தான் கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார். அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து தான் இந்த பாவ மனுஷன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாவ மனுஷன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. 2வது வசனம் பாருங்க, 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இப்போ இன்னொரு பிரமாணம் இருக்கா? நியாய பிரமாணம், இன்னொன்று பாவ பிரமாணம். இது நமக்குள்ளே இருந்துச்சு, மாம்சத்தில் இருந்துச்சு. இந்த பிரமாணத்தோடு நம்ம போராடி கொண்டிருந்தோம். இதிலிருந்து விடுதலையாக்க தான் கிறிஸ்து இயேசுவினாலே ஆவியின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும், கிறிஸ்து வசனத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும், மறுபடியும் ஆவியில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஆவியின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி மோசேக்கு சீனாய் மலையிலே நியாய பிரமாணம் கற்பலகைகளினாலே எழுத, தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்டது முதலாவது. இரண்டாவது திரும்பமாக அது உடைக்கப்பட்ட பொழுது ஐயோ மோசே அதை எழுதுகிறார். கற்பலகளினாலே தேவனுடைய நியாய பிரமாணங்களை எழுதி ஜனங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு ஆவியின் பிரமாணம் நம்முடைய இருதயமாகிய பலகையில், சதையினால் உண்டான இருதயமாகிய பலகையில ஆவியின் பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தேவனே நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த எண்ணத்துக்கு நாம் வரும்பொழுது, அல்லேலூயா, நாம் கிறிஸ்துவின் உடைய இயேசு கிறிஸ்துவினாலே ஆமீன் பிரமாணத்துக்குரியவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார். நாமல்ல, கிறிஸ்துவே நமக்குள் வாழ்கிறார். அல்லேலூயா. நம்ம யாருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படி நம்ம போராடவே வேண்டியதில்லை. கிறிஸ்துவுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டா அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவர் தான் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறார். நம்ம ஒரு பாட்டு, இனி நான் அல்ல, எல்லாம் நீரே, என் வாழ்க்கையில் வாழுவதோ நீரே நீரே. இனி நான் அல்ல, எல்லாம் நீரே, என் நீரே,
யாரா? கிறிஸ்து. என் மூச்சு யாரு? கிறிஸ்து. எப்படிங்க உங்கள் மூச்சு கிறிஸ்துவாக மாற முடியும்? உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார்னா உங்களுடைய மூச்சாய் அவர் மாற முடியும். உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறாருனா உங்களுடைய பேச்சாய் மாற முடியும். இந்த கெட்ட பழக்கத்தை என்னால் விட முடியுமா அப்படின்னு சொன்னால், இனி நான் இல்லை வாழ்கிறது, என்னால் விட முடியும். ஆனால் எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் தான் என் வாழ்க்கையை வாழுகிறார். அல்லேலூயா. அவரால் முடியும். அல்லேலூயா. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்குமே. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இப்படியாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சங்கீத புஸ்தகத்தில் இப்படியாக தீர்க்கன் எழுதியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக இருக்கிறது. ஆண்டவருடைய அநேக அங்கலாய்ப்புகள் இது. ஆண்டவருடைய அங்கலாய்ப்புகள், என் ஜனம் என் வழிகளில் நடந்தால். நம்ம புது வழி நடக்க தேவையில்லை. நமக்காக ஒரு புது வழி இல்லை, நமக்கு ஒரு வழியை அமைத்து கொடுத்துருக்கிறார். எந்த வழியில் போகலாம் அப்படி நம்ம சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக கிறிஸ்து ஒரு வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வழியில் நம்ம நடப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படி நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள். சொல்லிட்டுருங்க, பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. அப்போது ஏன் சொன்னால், நம்மளை செய்ய வைக்கிறது கிறிஸ்து. ஆமையின் பிரமாணம். நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து இல்லை, பாவ பிரமாணத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து இல்லை, நம்மளை விடுதலாக்கினார். ஆவியின் பிரமாணத்திலே நாம் நடக்கிறோம். ஆவியின் பிரமாணம் என்பது என்ன? ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆவியின் வழியில் நடந்தால் நம்மளுக்கு ஜீவனும் சமாதானமாம். ஜீவன் சமாதானம். அல்லேலூயா. எந்த பலவீனத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுத்தவில்லை, எந்த பிரச்சனைகளை குறித்தும் கவலைப்படுத்தவில்லை. ஏன்னா நமக்கு ஜீவன். அல்லேலூயா. ஆவியின் பிரமாணத்தில் நம்ம நடக்கிறதுனால நமக்கு ஜீவன். அல்லேலூயா. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. சாவு எனக்கு ஆதாயமாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாவு எனக்கு ஆதாயமாய் மாற்றப்பட்டது ஆவியின் பிரமாணத்தினாலே. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அதுதாங்க கடைசி அல்ல. மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையில் கடைசி அல்ல. அது அதையே ஆண்டர் என்ன பண்ணுறாரு? ஒன்றும் இல்லை, நீ என் காலின் கீழேன்னு சொல்லி ஆண்டர் மாற்றிட்டாரு. அல்லேலூயா. அப்போ எதுக்காக நம்ம இன்னும் பயப்படணும்? ஒரு மனிதனுக்கு மரண பயம் அதிகமாக இருக்கும். இந்த பயத்துலேருந்து தான் நம்மளை விடுதலை ஆகிட்டாரு. இன்னும் எதுக்காக நீங்கள் பயப்பட போகிறீங்க? எது வந்தாலும் வரட்டும், வாழ்வோ சாவோ அப்படின்ற ஒரு தைரியத்தில் நம்ம வரும்பொழுது ஆவின் பிரமாணத்தில் நம்மளை நடக்க முடியும். அல்லேலூயா. ஆவின் பிரமாணத்தில் நாம் நடப்போம்னு சொன்னால் அது ஜீவனும் சமாதானமுமாம். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது என்ன பண்ண? அவனுக்கு ஜீவனை கொடுக்குது. அவனுக்கு மாத்திரமல்ல, அது போகிற இடமெல்லாம் ஜீவன். அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னிலிருந்து புறப்படுகிற ஜீவன் நதி அது ஊனர்களின் குருடரையும், அல்லேலூயா, அற்புதங்களை செய்யும், குருடரை பார்க்க செய்யும், முடவரை நடக்க செய்யும், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. இது ஜீவ பிரமாணம். இது ஆவியின் பிரமாணம். இது நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இந்த பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஜீவன், உங்களுக்கு சமாதானம். எதை குறித்து நீங்கள் கவலைப்படுத்தவில்லை. அல்லேலூயா. எத்தனை கேன்சர் வந்த பேஷண்ட்டுங்க பார்த்துருக்கீங்களா? அவங்கள முடியெல்லாம் என்ன பண்ணிடுது? கொட்டிடுது. இன்றைக்கு கொஞ்சம் முடியாது நமக்கு இருக்குது, இல்லை கொஞ்சம் முடியாது இருக்குல்ல உங்களுக்கு. அதை வச்சு என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. செருப்பில்லையேன்னு கஷ்டப்படுறோம். செருப்பு எனக்கு ஒரு நல்ல செருப்பு இல்லை, பசங்க சண்டை போடுவாங்க, அல்லது பெரியவங்க கூட என்ன பண்ணுவோம், செருப்பு இல்லை, இந்த செருப்பு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த செருப்பு, இது அதுன்னு சொல்லிட்டு இதையே நம்ம என்ன பண்ணுறோம், தேடி தேடி ஓடுவாங்க. கால் இல்லாத எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, முடவனாக நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ வருத்தப்படணும்ல. இத்த ஒரு செருப்பு, அழகான செருப்பு இல்லையேன்னு வருத்தப்படுறோம். காலே இல்லாமல் செருப்பு போட முடியாமல் கஷ்டப்பட்டு நடக்கிறாங்களா, அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க. எத்தனை அருமையாக ஆண்டவர் கால்களை நமக்கு மான் கால்களை போல, மான்களின் கால்களை போல மதில் மேலே ஏற செய்வா, உதறி தள்ளு ஓடிவிடு இயேசுவை நோக்கி. உதறி தள்ளு ஓடிவிடு இயேசுவை நோக்கிடு, பரமான யாவற்றையும் சுற்றி நிற்கும் பாவத்தையும், பரமான யாவற்றையும் சுற்றி நிற்கும் பாவத்தையும். அல்லேலூயா.
குழந்தையில்லன்னு பாரத்தோடு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. குழந்தை இருக்கிறவங்கள காட்டிலும் குழந்தை இல்லாதவங்க பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஏற்ற வேலையில் ஆண்டவர் உற்பவ கால திட்டத்தில் உன் கர்ப்பத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்க செய்து உனக்கு ஒரு குமாரனை கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரீ ராமா ஷதர பலரமா ஆமென். அல்லேலூயா. உன்னை பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த பாரத்தால் நம்ம நிரம்பப்படக்கூடாது. உலக பாரத்தினால் நீங்கள் நிரப்பப்படாதீங்க. கர்த்தருடைய பாரத்தினால, கர்த்தருடைய கவலையினால் நிரம்புங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாரத்தினால தான் நாம் நிரப்பப்பட வேண்டும். எனக்கு இந்த வியாதி இருக்குதே அப்படின்னு வியாதிக்காக பாரப்படுறீங்களா? அந்த வியாதியை ஒரே செகண்டில் மாற்ற நம்ம ஆண்டவரால் முடியுமா முடியாதா? நிச்சயமாய் முடியும். நான்கு நாள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை உயிரோடு கூட எழுப்பி தந்த தேவன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன, ஒரே வார்த்தையினால் வெளியே வானார். அவ்வளவுதான், போனால் எழுந்து உயிரோடு வெளியே வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. நம்ம எப்படி பாடினோம், சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, சர்வ சிருஷ்டிகருக்கு ஆராதனை, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை புகழ்கிறோம் ஐயா. இதை தான் நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. முழு உள்ளத்தோட அவரை துதிக்க வேண்டும், முழு இருதயத்தோட அவரை தேட வேண்டும். அதுதான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அல்லேலூயா. உன் முழு இருதயத்தோட கர்த்தரிடத்தில் நீ என்ன பண்ணு, அன்பு கூறு. அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தின் பாரத்தினால கவலையினால் நிரம்பி நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ ஏன் வியாதி, ஐயோ ஏன் கஷ்டம், ஐயோ ஏன் பிரச்சனை, ஐயோ என்னுடைய கவலை இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம். நம்ம இந்த உலகத்தின் வழியில் பிசாசு உங்களை முடக்கி போட்டிருக்கிறான். உங்களுக்குள்ளே ஆவியின் பிரமாணத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் பார்க்கணும். அவரை பார்த்து அவரை வாழ விடுங்க. எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. நான் கிறிஸ்துவுக்காக நான் அல்லேலூயா வாழுவேன். அல்லேலூயா. வெளியே சொல்ல முடியாத ரகசியமான பாவமாக இருந்தாலும் தேவனே நம்மை விடுதலையாக்கி ஆவியின் பிரமாணத்தினாலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு சமாதானமும் ஜீவனமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட என்னையும் தேவன் நேசித்து அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கூட என்னை தெரிந்து கொண்டார். அதனால தான் நான் பாடினேன், ஒன்றுமில்லை நான் எண்ணுவதற்கு, ஒன்றுமில்லை உங்கள் இரக்கத்தாலே நான் நிற்கிறேனே ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்களை மூடி சமூகத்தில் அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய சமாதானம் எங்கள் வாழ்க்கையை ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தை இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமிலே நாமத்திலே வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.